வணக்கம். நான் டாக்டர் பி ஐஸ்வர்யா தேவி எம்டி சித்தா. குழந்தையின்மை பிரச்சனையில் ஆண்களுக்கு முக்கியமான காரணம் அசோஸ்பர்மியா. இந்த அசோஸ்பர்மியாங்கிற கண்டிஷன் இன்னைக்கு காலகட்டம் வரைக்கும் தீர்க்கப்பட முடியாத ஒரு பிரச்சனையாகவே நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆனால் நம்ம சித்த மருத்துவத்தில் அதை 45 நாட்களில் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணி நிறைய பேருக்கு மில்லியன்ஸ் கணக்கில் கவுண்ட் வருது அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் வந்து இந்த ஸ்க்ரீனில் இருக்குது. அது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி போய் பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்த நிறைய பேருக்கு சக்ஸஸ் ரிப்போர்ட்ஸ் வந்தது. அதில் ஒரு சில ரிப்போர்ட்ஸை நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ப்ரூஃப் வீடியோ நான் போட்டிருந்தேன். ஸோ இந்த நவம்பர் மந்தில் அதே மாதிரி நிறைய பேருக்கு சக்ஸஸ் வந்தது. அதில் ஒரு சில பேர்களோட ரிப்போர்ட்ஸை மட்டும் நான் உங்களுக்கு ப்ரூஃப் காமிக்கிறேன். அதில் ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு காரணங்கள்னால அசோஸ்பர்மியா ஏற்பட்ட ஒரு சில பேரோட ரிப்போர்ட்ஸ், அவங்களுக்கு எவ்வளோ தூரம் கவுண்ட்ஸ் வந்து ரைஸ் பண்ணியிருக்கிறோம் வெறும் 45 நாட்களில் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேஷண்ட் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் சந்தான பாரதி. இவருக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூபுலர் ஹைப்போப்ளேசியா, அதாச்சும் விந்து அணுக்களும் விந்தும் உங்களுக்கு உற்பத்தியாகி வரக்கூடிய அந்த பாதை, அந்த டியூப் வந்து சரியான உருவமைப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை அதோட ஃபார்மேஷனில் டிஃபெக்ட் இருந்திருக்கும். அதோடு சேர்த்து அவருக்கு SCOS அப்படின்னு சொல்லக்கூடிய சர்டாலை செல் ஒன்லி சிண்ட்ரோம். ஸோ டியூபுலர் ஹைப்பர்பிளேசியா வித் சர்டாலை செல் ஒன்லி சிண்ட்ரோம்னால அவருக்கு அசோஸ்பர்மியா இருந்தது. ஸோ இது வந்து அவரோட பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட். முதல்ல நம்மகிட்ட வரும்போது அவருக்கு அசோஸ்பர்மியா இருந்தது. ஸோ ஆஃப்டர் 45 டேஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட், ஜஸ்ட் 45 டேஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அவருக்கு 10 மில்லியன் கவுண்ட் வந்து உண்டாயிருக்கு. ஸோ இவருக்கு வந்து 45 டேஸில் 10 மில்லியன் கவுண்ட் ஏற்பட்டிருக்கு. ஸோ அடுத்த பேஷண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் முத்துக்குமார். இவருக்கு என்ன ப்ராப்ளம்னால அசோஸ்பர்மியா அப்படின்னா, ரிப்போர்ட்ஸ் வந்து ப்ரைமரி இன்ஃபர்டிலிட்டி அசோஸ்பர்மியா தான் முதல்ல இருந்திருக்கு. இவருக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் மெச்சூரேஷன் அரெஸ்ட், அதாச்சும் விந்தணுக்கள் வந்து உற்பத்தி ஆனாலும் அது சரியான முறையில் மெச்சூர் ஆகி வெளியில் வராமல் அந்த ப்ராசஸே அரெஸ்ட் ஆகி நின்றுருக்கு. ஸோ இன்கம்ப்ளீட் மெச்சூரேஷன் அரெஸ்ட்னால இவருக்கு வந்து அசோஸ்பர்மியா ஏற்பட்டிருந்திருக்கு. ஸோ அது வந்து பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட்டில் அதை வந்து அவங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட 45 டேஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 16 மில்லியன் கவுண்ட் வந்து உண்டாயிருக்கு. ஜஸ்ட் 45 டேஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டில் 16 மில்லியன் கவுண்ட் ஏற்பட்டிருக்கு. அண்ட் மொட்டிலிட்டி கூட பார்த்தீங்கன்னா 50% மொட்டிலிட்டி வந்து அவங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் தென் நார்மல் ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 70% நார்மல் ஃபார்ம். ஸோ இவங்களுக்கு வந்து ப்ராப்ளமே பார்த்தீங்கன்னா மெச்சூரேஷன் அரெஸ்ட்டுங்கிறப்ப வந்து ஸ்பெர்ம் வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு உருவமைப்போட ஒரு மொட்டிலிட்டி இல்லாமல் ஃபார்ம் ஆகியிருந்திருக்கும் முதல்ல. இப்போ வந்து ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 70% நார்மல் மார்ஃபாலஜிக்கல் ஃபார்ம், அதாச்சும் வெறும் 4% வந்து ஒரு நார்மல் கன்செப்ஷனுக்கு போதுமானதுன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு 70% நார்மல் மார்ஃபாலஜிக்கல் ஃபார்மோட 50% மொட்டிலிட்டியோட ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுவுமே பெரிய சக்ஸஸ் தான். அடுத்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பார்த்திபன். இவருக்கு என்ன ப்ராப்ளம்னால அசோஸ்பர்மியான்னு பார்த்தீங்கன்னா FSH ஹார்மோன் மட்டும் எலிவேட்டடாக இருந்தது, அதனால் இவருக்கு அசோஸ்பர்மியா ஏற்பட்டது. ஸோ அதோட பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட் அண்ட் தென் ஆஃப்டர் 45 டேஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் less than 1 million வந்திருக்கு. லெஸ் தேன் 1 மில்லியன்னா இவருக்கு ஒரு 5 லட்சம்லேருந்து 6 லட்சம் வரைக்கும் கவுண்ட் ஃபார்மாக இருந்திருக்கலாம். ஸோ 1 மில்லியன் அப்படிங்கிறப்போ 10 லேக்ஸ், அப்போது அதை விட கொஞ்சம் கம்மி அப்படிங்கிறப்போ 5 லிருந்து 6 லட்சம் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணியிருக்கிறது ஃபர்தராக ஒரு 30 டேஸ் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா இன்னும் கூட ரேஸ் ஆகலாம் அப்படிங்கிறது எங்களோட சஜஷன் இந்த பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்த பேஷண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சுந்தரமூர்த்தி. இவருக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைலாட்ரல் வெரிகோசீல். லாஸ்ட் வீடியோவில் ஒரு பேஷண்ட் வந்து ஒரு சைடு மட்டும் வெரிகோசீல் இருந்ததுன்னு சொல்லி அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி ஷேர் பண்ணியிருந்தோம். இந்த பேஷண்ட் சுந்தரமூர்த்தி சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே வெரிகோசீல் இருந்தது. அண்ட் தென் இவருக்கு வந்து ஆஃப்டர் 45 டேஸ், இது பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட், அசோஸ்பர்மியா பைலாட்ரல் வெரிகோசீல். ஆஃப்டர் 45 டேஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இவருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 மில்லியன் கவுண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ட்ரீட்மெண்ட் ஆஃப்டர் 45 டேஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட், ஜஸ்ட் 45 டேஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் இவருக்கு 35 மில்லியன் கவுண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அடுத்த பேஷண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சீனிவாசன்.
இவருக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்டோஸ்டிரோன் ரொம்ப கம்மி, 1.8 சம்திங் தான் இருந்தது. அண்ட் தென் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், தைராய்டு ப்ராப்ளம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. நார்மல் 5னா இவருக்கு 5.2 சம்திங் இருந்தது. ஸோ டெஸ்டோஸ்டிரோன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க, அசூஸ்பர்மியா இருக்கிறவங்க கவலைப்பட வேண்டாம். இவருக்கு வந்து ஆஃப்டர் 45 டேஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட், ஜஸ்ட் 45 டேஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் இவருக்கு வந்திருக்க கவுண்ட் பார்த்தீங்கன்னா 80 மில்லியன் கவுண்ட் வந்து வந்திருக்கு, 80 மில்லியன் வந்திருக்கு. ஸோ இது வந்து உண்மையில் சொல்ல போனால் அமேசிங் ரிசல்ட்ஸ். இவருக்கு ஜஸ்ட் 45 டேஸில் 80 மில்லியன் கவுண்ட் வந்து வந்திருக்கு. டெஸ்டோஸ்டிரோன் லெவல் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வந்து நல்லா வருது. அண்ட் தென் அடுத்த ரிப்போர்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் கணேசன். இவருக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னா, அசூஸ்பர்மியா கிடையாது, ஒலிகோ அஸ்தினோ டெரட்டோஸ்பர்மியா. அதாச்சும் கவுண்ட் ரொம்ப கம்மியாகவும் அதில் மொட்டிலிட்டியும் மார்ஃபாலஜியும் ரொம்ப கம்மியாக இருக்கிறது தான் நம்ம ஒலிகோ அஸ்தினோ டெரட்டோஸ்பர்மியான்னு சொல்லுவோம். இவருக்கு வந்து ஜஸ்ட் 45 டேஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் இவங்களுக்கு என்னென்னா, அவங்களோட கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 10 மில்லியன் கவுண்ட் வந்து ரேஸ் ஆகிருக்கு. ஆஃப்டர் 45 டேஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து 10 மில்லியன் அளவுக்கு இருக்குது. இப்போ வந்து 25 மில்லியன் கவுண்ட் இப்போ இருக்குது. அண்ட் தென் அவரோட மொட்டிலிட்டி எல்லாமே ரேஸ் ஆகிருக்கு, மார்ஃபாலஜிக்கல் ஃபார்ம் எல்லாமே ரேஸ் ஆகிருக்கு. மொட்டிலிட்டி கிட்டத்தட்ட 40% ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடிக்கும் இப்போ அதுக்கும் கிட்டத்தட்ட 40% அதிகரிச்சிருக்கு. நார்மல் மார்ஃபாலஜிக்கல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 25% இருக்குது. முதல்ல வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது, இப்போ 25% வந்திருக்கு. ஸோ நார்மல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 4% இருந்தாலே போதும். இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா மொட்டிலிட்டி வந்து ப்ரோக்ரெசிவ் அண்ட் ஹை ப்ரோக்ரெசிவ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட அவருக்கு 45% இருக்கு. நார்மல் மொட்டிலிட்டி வந்து 25% இருக்குங்கிறப்போ ஒரு நேச்சுரல் கன்செப்ஷனுக்கு இது தாராளமாக போதுமானது. ஸோ அசூஸ்பர்மியா ஆகட்டும் இல்லை ஒலிகோ அஸ்தினோ டெரட்டோஸ்பர்மியா ஆகட்டும், ரெண்டுமே 45 நாட்களில் நம்ம நல்ல ரிசல்ட்ஸ் காமிச்சிட்டு இருக்கிறோம். ஸோ அசூஸ்பர்மியா இருக்கிறவங்க இதை பற்றி இனிமேல் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி ரிலேட்டட் பண்ணி உங்களுக்கு டெஸ்டோஸ்டிரோன் கம்மியாக இருக்கோ இல்லை பைலாட்ரல் வெரிகோசில் இருந்தால் கூட நம்ம அதை 45 நாளில் சரி பண்ணி பெஸ்ட் ரிசல்ட்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.